தேசிய மருத்துவர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் மருத்துவ சமுதாயத்தினரிடையே இன்று மாலை உரை நிகழ்த்துகிறார். இந்த நிகழ்ச்சிக்கு இந்திய மருத்துவ சங்கம் ஏற்பாடு செய்துள்ளது. இது தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில், கொரோனா நோய் தொற்றுக்கு எதிராக பாடுபடும் அனைத்து மருத்துவர்களின் முயற்சி குறித்து நாடே பெருமைப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை முதல் தேதி இதே நாளில் தேசிய மருத்துவர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது என்பதையும் பிரதமர் தமது டுவிட்டர் செய்தியில் நினைவு கூர்ந்துள்ளார். தேசிய மருத்துவர் தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கொரோனா தொற்றுக்கு எதிராக போராடி வரும் மருத்துவர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பூசி திட்டத்தில் கூட்டாக செயல்பட்டு நாட்டு மக்கள் அனைவருக்கும் முழுமையாக தடுப்பூசி போடுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா தொற்றை முறியடிக்க தீவிர தடுப்பூசி செலுத்துதல் முக்கிய நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தியில், வெள்ளை உடுப்பு அணிந்த ராணுவம் போல் அல்லும் பகலும் மருத்துவர்கள் அரும்பணியாற்றுகின்றனர் என்று பாராட்டியுள்ளார். கொரோனா பேரிடர் காலத்தில் மருத்துவர்களின் சேவை இன்றியமையாததாக இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். போர்க்கால நடவடிக்கைகளில் தளர்த்தகர்த்தர்களாக சிப்பாய்களாக முன்கள வீரர்களாக பணியாற்றி நோய் தொற்றை கட்டுக்குள் கொண்டு வந்த மருத்துவர்களுக்கு இந்த நன்னாளில் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார்.